குளத்தில் நாம் பார்ப்பது தேங்கிய நீரை. அது ஒரே இடத்தில் மட்டும் பலன் தருகிறது. சிறிது நாட்களில் துர்நாற்றம் வீசும். ஆற்றில் நாம் பார்ப்பது இயங்குகிற நீரை, அதாவது ஓடும் நீரை. இது பல இடங்களுக்கும் பயன் தருகிறது. ஒருபோதும் துர்நாற்றம் வீசுவதில்லை. இன்று நாம் தேங்கியிருக்கிறோமா, இயங்கிக் கொண்டிருக்கிறோமா? இன்றைய நற்செய்தியில் தந்தையிடம் விரும்பவில்லை என்று கூறி வேலை செய்தவன், இயங்க விரும்பியவன். தந்தையிடம் போகிறேன் என கூறி போகாமல் இருந்தவன், தேங்கியிருக்க விரும்பியவன். இன்று நானும் ஆண்டவரின் வார்த்தையை வெறும் கேட்பவனாக இருந்தால், நான் என்னும் சுயநல வட்டத்தில் இருந்தால், என் உறவுகளிடமிருந்து பிரிந்து இருந்தால், தேங்கியிருக்கிறேன். மாறாக நான் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால், எனது சுயநல வட்டத்தை விட்டு பிறர் நலத்தில் நுழைந்தால், என் உறவுகளோடு நான் இணைந்தால், இயங்கிக் கொண்டிருக்கிறேன். சிந்திப்போம், இயங்குவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.